உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். மத்தியில் பாஜக ஆட்சிக்கு வந்தது முதல் என்ஐஏ அதிகாரிகள் முஸ்லீம் சமூகத்தை குறிவைத்து ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர். பாராளுமன்ற தேர்தல் வரும்போதெல்லாம் இத்தகைய நெருக்கடிகளை இஸ்லாமிய மக்கள் சந்திக்க நேர்கிறது. கோவை மாவட்ட அனைத்து ஜமாத் இஸ்லாமிய இயக்கங்கள் மற்றும் அரசியல் கட்சிகளின் கூட்டமைப்பு கோவை மாவட்ட அனைத்து ஜமாத் இஸ்லாமிய இயக்கங்கள் மற்றும் அரசியல் கட்சிகளின் கூட்டமைப்பினர் கோவை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் சுல்தான் அமீர், கோவையில் கடந்த 16 22 இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை நடத்தி சிறுபான்மை சமூகத்தின் மீது அவதூறு கற்பிக்கும் வகையில் அரபி பயிலும் வகுப்பில் தீவிரவாத பயிற்சி நடைபெறுவதாக ஆதாரமற்ற குற்றச்சாட்டை வெளியிட்டனர். இந்த செயலை கோவை மாவட்ட அனைத்து ஜமாத் இஸ்லாமிய இயக்கங்கள் அரசியல் கட்சிகளின் கூட்டமைப்பு வன்மையாக கண்டிக்கிறது என தெரிவித்தார். மத்தியில் பாஜக ஆட்சிக்கு வந்தது முதல் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சிறுபான்மை சமூகத்தை குறிப்பாக முஸ்லீம் சமூகத்தை குறிவைத்து பல்வேறு அடக்குமுறைகள் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றனர் என குறிப்பிட்ட அவர், கோவையில் உக்கடம் பகுதியில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் நடைபெற்ற கார் சிலிண்டர் வெடிப்பு நிகழ்வை ஒட்டி சோதனை என்ற பெயரில் முஸ்லீம் இளைஞர்களை குறிவைத்து என்ஐஏ அமைப்பானது சோதனைகள் என்ற பெயரில் அராஜகத்தில் ஈடுபட்டு வருகிறது என தெரிவித்தார். மேலும் தமிழக அரசு தமிழகத்திற்குள் என்ஐஏ விசாரணைக்காக வந்தால் தமிழக அரசின் அனுமதி பெறாமல் அவர்கள் வரக்கூடாது என்ற ஒரு தீர்மானத்தை சட்டமன்றத்திலே நிறைவேற்றி அரசாணையாக வெளியிட வேண்டுமென தெரிவித்தார். மேலும் பாராளுமன்ற தேர்தல் வரும்போதெல்லாம் இத்தகைய நெருக்கடிகளை இஸ்லாமிய மக்கள் சந்திக்க நேர்கிறது எனவும் அந்த அமைப்பினர் கூறினர். கடந்த ஆண்டு கோவையில் கார் சிலிண்டர் வெடிவிபத்தில் இறந்த முபீன் அவர்களுடைய வழக்கு சம்பந்தமாக என்ஐஏ முதலில் இந்த விசாரணை துவக்கினாங்க. இந்த முபீன் உட்பட இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள பாதிக்கும் மேற்பட்டவர்கள், உதாரணமாக 13 பேர் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறாங்க. அதுக்கு ஏழு நபர்கள் வந்து ஏற்கனவே இந்த என்ஐஏவினுடைய விசாரணை வளையத்திற்குள் இருந்தவங்க, கண்காணிப்பு வளையத்திற்குள் இருந்தவங்க தான் இந்த குற்றச்சாட்டில் ஈடுபட்டதாக இன்றைக்கி என்ஐஏ குற்றச்சாட்டு பதிவு செய்து அவர்களை சிறையில் அடைச்சிருக்கிறாங்க. அதை ஒட்டி கடந்த வாரம் அசாருதீன் என்கக்கூடிய ஒரு நபரையும் இந்த வழக்கில் சதி செய்ததாக சேர்த்தியிருக்கிறாங்க. இது எங்களுக்கு இருக்கிற மிகப்பெரும் ஐயம், என்ஐஏ மீது இருக்கக்கூடிய ஐயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அசாருதீன் என்பவர் கடந்த 5 ஆண்டுகளாக என்ஐஏனுடைய வழக்கில் கேரள சிறையில் அவர் இருக்கிறார். அவர் சிறையில் இருந்தவரையே சதி செஞ்சார் அப்படிங்கிற ஒரு வாதத்தை என்ஐஏ வந்து முன்மொழிஞ்சிருக்கிறாங்க. நாங்கள் என்ன கேட்குறோம், என்ஐஏ வழக்கில் சம்மந்தப்பட்டு சிறையில் இருக்கக்கூடியவங்களை மனு போட்டு பார்க்க வேண்டும், அவர்கள் குடும்பத்தினர் சந்திக்க வேண்டும் என்றால் பல்வேறு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. பெட்டிஷன் போட்டால் யார், அவங்க அந்த மனு போட்டவங்க யாருங்கிற விசாரணையை என்ஐஏ அதிகாரிகள் முதலே செய்வாங்க. அதன் பிறகு சிறையில் சந்திக்கிற நேரத்தில் அவங்க பேசக்கூடிய நேரத்தில் என்ஐஏனுடைய அதிகாரிகள் பக்கத்திலே இருப்பாங்க. இங்கே ஒரு மைக் இருக்கும், எதிர்புறத்தில் ஒரு மைக் இருக்கும், அப்படி திறந்த வழியில் தான் பேசிக்க முடியும். முன்னாடி ஒரு கண்ணாடி கூண்டு இருக்கும். இது மாதிரி பலத்த பாதுகாப்புக்கு இடையில் பேசக்கூடிய அவங்களுடைய குடும்பத்தார் சந்திக்கக்கூடிய ஒரு நபர் சதி செயலில் ஈடுபட்டாருன்னு சொன்னால் அந்த அசாருதீனை கண்காணித்து கொண்டிருக்கின்ற என்ஐஏ அதிகாரிகள் என்ன வேலை செய்கிறாங்கிற ஒரு கேள்வியும், அவர்களுக்கு தெரிந்தே தான் இது போன்ற சதி செயல்கள் நடக்குதா அப்படிங்கிற ஒரு ஐயத்தையும் எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்குது. ஒரு அச்ச உணர்வை இஸ்லாமிய சமூக மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்குது. இதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விளக்க வேண்டும், அல்லது இதை கண்காணிக்கக்கூடிய மாநில மத்திய அரசுகள் இந்த என்ஐஏ அமைப்பு குறித்து அவளுடைய வெளிப்படையான தன்மையை குறித்து இந்த வழக்கில் ஒரு உள்நோக்கத்தோடு செயல்படுறாங்கிறதுக்கான விளக்கத்தை அதிகாரிகள் தெரியப்படுத்த வேண்டும். இந்த ரெய்டு என்கிற பெயரில் அவர்கள் சிறுக சிறுக சேமித்து வச்சிருக்கிற பணத்தை, இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 லட்சம் ரூபா சீட்டு விழுந்து வச்சுருக்கிற பணத்தை எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. பல விளக்கங்கள் சொல்கிறாங்க, அது எங்களுக்கு சீட்டு விழுந்தது, நாங்கள் ஒரு இடத்துல சீட்டு போட்டிருந்தோம், அந்த பணம் தான் சொன்னால் நீங்கள் கோர்ட்டில் கட்டி அந்த பணத்தை வாங்கிக்கிங்கன்னு சொல்கிறாங்க. அதுபோல் ஒரு PhD படிக்கக்கூடிய கல்லூரி மாணவனுடைய லேப்டாப் எடுத்துகிட்டு போகிறாங்க, அவர் கல்லூரிக்கு போக முடியாதுன்னு சொன்னால் நீங்கள் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், நீங்கள் அங்கேருந்து வாங்கிக்கிங்க, 6 மாதம் ஆகும், 1 வருஷம் ஆகுங்கிற ஒரு துன்புறுத்தல், மனரீதியான துன்புறுத்தல் பண்ணுறாங்க. அதுபோல் அமைச்சர் உதயநிதி அவர்கள் கோவை வருகின்ற நேரத்தில் கோவை மாநகரத்தில் இருக்கக்கூடிய கவுன்சிலருடைய கணவர் ஒருத்தரை ஒரு அடிப்படை முகாந்திரம் இல்லாத ஒரு கேள்விக்காக விசாரணைக்காக என்ஐஏ அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. அதுபோல் அல்லமீன் காலனி பகுதியில் இருக்கக்கூடிய தமிமூன் அன்சார் என்கக்கூடிய நபர் வீட்டில் வந்து ரைடுங்கிற பேரில் வர்றாங்க. இவர் திமுகவில் இருக்கிறாங்க. இவர்களுக்கும் அந்த வழக்குக்கும் எந்த தொடர்பு கிடையாது, எந்த அடிப்படை முகாந்திரமும் கிடையாது. அவருடன் ஏதாவது ஒரு வகையில், இப்போ உதாரணமாக கவுன்சிலருடைய கணவர் வந்து ஒரு காய்கறி வியாபாரி, அவர் கடைக்கு பக்கத்தில் இந்த வழக்கில் குற்றச்சாட்டப்பட்டவர் கடை வச்சிருக்கிறாரு, அவரை விசாரிக்க வேண்டும் என்றால் நீங்கள் தாராளமாக சம்மன் கொடுத்து
என்னையை அலுவலகத்தை வரவழைத்து நீங்கள் விசாரிச்சதுன்னு சொன்னால் ஒரு பரபரப்பு வந்திருக்காது. அதுபோல் தம்மிமுன்னன் சார் என்கக்கூடிய நபர் திமுகவில் இருக்கிறவர், திமுகவில் வேலை செய்கிறாங்க. ஆனால் அன்றைய செய்தித்தாள்களிலும் பத்திரிகைகளும் மீடியாக்களும் வர்ற செய்தியான திமுகவுக்கு தொடர்பு இருப்பது போன்ற ஒரு மாயையை, ஒரு சூழ்நிலையை அன்றைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பில் என்னையை உருவாக்குறான். இவர்களை இலகுவாக நீங்கள் ஒரு சம்மன் கொடுத்து உங்கள் அலுவலகத்துக்கு வர சொல்லி நீங்கள் அதை விசாரணை செய்திருக்கலாம், அவருக்கான பாதிப்புகள் குறையும், அவர்கள் மீது ஏற்படுத்தக்கூடிய களங்கம். இன்றைக்கி என்னையே ஒரு வீட்டில் வந்து விசாரிச்சுட்டு போனாங்கன்னா அந்த வீட்டு ஓனர் அந்த வீட்டை காலி பண்ண சொல்கிறாங்க. ஒரு வேலைக்கு போகக்கூடிய நபராக இருந்தால் அவர் வேலையை விட்டு நிறுத்திடுறாங்க. இவ்வளவு பெரிய பாதிப்புகள் எல்லாம் இந்த என்னையை விசாரிச்சுட்டு போனால் நடக்குது. அவர்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை, அந்த எந்த தொடர்பும் இல்லை.